ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவுல் உப்புமா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பவுலில் 2 கப் அவுல், 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஸ்டைனரில் வடிகட்டிக்குங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் சீரகம், இஞ்சி பொடிசா நறுக்கினது, வெங்காயம் 1 பொடிசா கட் பண்ணது, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கேரட் பொடிசா நறுக்கினது, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தக்காளி 1 பொடிசா நறுக்கினது, உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். ஊற வச்ச 2 கப் அவல், 2 சூட்டில் நன்றாக கிளறவும். வறுத்து வேர்க்கடலை, வேக வச்சு உருளைக்கிழங்கு, உப்பு தேவைக்கேற்ப, மல்லி இலை. சுவையான அவுல் உப்புமா ரெடி.